ராணுவம் எங்கேயாவது முன்பள்ளி நடத்துகிறதா அல்லது ராணுவம் பள்ளிக்கூடம் நடத்துகிறதா சிந்திக்க தவறினால் இது ஒரு விபரீதமான விளைவுகளை இந்த நாட்டில் ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 2 லட்சம் பட்டதாரிகள் இந்த இலங்கையில் இருக்கிறார்கள். சரி, இவர்களுக்கு என்ன நிலை? இந்த நாட்டிலே ஒரு மனித மூலதனத்தை உருவாக்குகின்ற, எதிர்கால மனிதர்களை உருவாக்குகின்ற கல்வித்துறை சார்ந்து அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதி என்பது வெறுமனே ஒரு கண்துடைப்பு நிதியாகவே அமைந்திருக்கிறது. இது ஒரு கல்வியினுடைய தரத்தை அல்லது நாட்டினுடைய கல்வியினுடைய இயலுமையை வளர்க்கக்கூடிய வகையிலே இது அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மிக முக்கியமாக இங்கே பேசப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் உண்டு. குறிப்பாக ஒரு புதிய கல்விக் கொள்கையை கல்வி அமைச்சர் அவர்கள் கொண்டு வருவதாக கடந்த வாரமும் இந்த விடயங்கள் பற்றி சொல்லியிருந்தார். இப்பொழுதும் கூட இந்த சபையிலே அது முன்வைக்கப்பட்டது. அடிக்கடி இந்த நாட்டிலே கல்வியினுடைய கொள்கைகள் மாற்றப்படுகிறது. ஆனால் இது ஒரு நிலையானதாக இருக்குமா? இது அடுத்த அரசாங்கம் வருகிற முறை ஒரு தேர்தல் நடந்து இந்த பாராளுமன்றம் மாறுகிற பொழுது இன்னொரு அரசாங்கம் இதனை மாற்றிவிடுகிற சூழல் தான் இந்த நாட்டிலே காணப்படுகிறதே தவிர, ஒவ்வொரு அரசுகள் மாறுகிற பொழுதும் அரசுக்கேற்ற கல்விக் கொள்கைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே தயவு செய்து இந்த ஒரு நிலையான கல்விக் கொள்கையை இந்த நாட்டை கொண்டு வாருங்கள். அதுதான் இந்த நாட்டினுடைய முதலாவது மாற்றமாக இந்த நாட்டை நோக்கி நகர்த்தக்கூடியதாக இருக்கும். முன்பள்ளி கல்வியை யோசித்து பாருங்கள். இலங்கையிலே முன்பள்ளி கல்விக்கு என்ன திட்டம், என்ன ஐடியா உங்களிடம் இருக்கிறது? நான் பல தடவைகள் இந்த உயர்ந்த சபையிலே கேட்டிருக்கிறேன். இலங்கையிலே யுத்தம் முடிந்த பிற்பாடு முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் யாழ்ப்பாணத்தினுடைய சில பகுதிகளிலும் இராணுவம் இந்த முன்பள்ளிகளை நடத்துகிறது. இராணுவத்தினுடைய சிஎஸ்டி பிரிவுக்குள்ளால், சிவில் செக்யூரிட்டி டிவிஷன் என்ற பிரிவுக்குள்ளால் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. அண்மையிலே கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கண்டாவளை பிரதேசியலாளர் பிரிவுக்குட்பட்ட கண்ணகி நகர் என்ற பகுதியிலே ஒரு முன்பள்ளி, அந்த முன்பள்ளியிலே இராணுவத்தினுடைய சிஎஸ்டியினுடைய விளம்பர பலகையை பொருத்த போனதால் அந்த மக்கள் எதிர்த்ததன் காரணமாக, நான் இதை இந்த சபையிலும் அதனை பதிவு செய்திருந்தேன், எதிர்த்ததன் காரணமாக தாங்கள் சம்பளம் வழங்குகின்ற 2 ஆசிரியர்களை நிறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த அரசாங்கம் நினைத்திருந்தால் அந்த முன்பள்ளிக்காக இராணுவத்திடம் ஒதுக்குகிற காசை, கிட்டத்தட்ட 600 ஆசிரியர்களுக்கு இராணுவத்துக்கூடாக 40,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது. அதனை கல்வி அமைச்சு கூட வழங்குங்கள். அந்த முன்பள்ளிகளை கல்வி அமைச்சு சீராக முன்னெடுங்கள். அவ்வாறு எடுத்தால் இந்த நாட்டிலே ஒரு தரமான முன்பள்ளி கல்வித்துறையை, ஒரு அடிப்படை கல்வியை வழங்க முடியும். உலகத்திலே பல நாடுகளில் கிண்டக்காடி அது அடிப்படை, அந்த நாடுகளிலே முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கான கல்விக்கான உயர்ந்த கல்வி தகமையாக அங்கே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் வரையறுக்கப்படுகிறார்கள். ஆனால் இலங்கையில் மட்டும் இந்த முன்பள்ளி கல்வி என்பது ஒரு வேண்டா வெறுப்பாக அல்லது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கப்படுகின்ற ஒரு இராணுவ கல்வி முறையாக, இராணுவ பிரசனத்தோடு நடைபெறுகின்ற கல்வி முறையாக வடக்கு கிழக்கில் குறிப்பாக கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் அது நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுத்து நிறுத்துங்கள். முதலாவது அதனை கல்வித்துறை கூட கொண்டு வாருங்கள். அந்த சம்பளத்தை கல்வி அமைச்சு கூட வழங்குங்கள். அதே ஆசிரியர்கள் இருக்கட்டும், அவருடைய காலம் வரை அவர்கள் தங்களுடைய 55 வயது பென்ஷன் காலம் வரை பணியாற்றட்டும். ஆனால் அது கல்வி துறை கூடாக வர வேண்டும். இதனை இராணுவம் செய்வது நான் நினைக்கிறேன் உலகத்திலே வேறு எங்கேயாவது இந்த நாடுகளில், சிங்கப்பூரில் அல்லது இந்தியாவில் அல்லது தென்சானியாவில், இவ்வாறான பின்லாந்தில் இராணுவம் எங்கேயாவது முன்பள்ளி நடத்துகிறதா அல்லது இராணுவம் பள்ளிக்கூடம் நடத்துகிறதா? தயவு செய்து அமைச்சர் அவர்களே, இனியவர்களே, சிந்தியுங்கள். இது இந்த நாட்டிலே இருக்கின்ற மிக மோசமான ஒரு நடவடிக்கை. இதற்கு ஒரு மாற்றீடு வேண்டும். இந்த மாற்றீட்டை நோக்கி நீங்கள் சிந்திக்க தவறினால் இது ஒரு விபரீதமான விளைவுகளை இந்த நாட்டில் ஏற்படுத்தும். 2021-2022 இறுதியிலே வெளியேறிய பட்டதாரி மாணவர்களோடு நீங்கள் கணக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட 2 லட்சம் பட்டதாரிகள் இந்த இலங்கையில் இருக்கிறார்கள். சரி, இவர்களுக்கு என்ன நிலை? இவ்வாறு வெளியேறிய பட்டதாரிகளுக்கு இந்த நாட்டில் என்ன வேலை வாய்ப்பு? அவர்களிடம் இருக்கிற மனையிலே ஒரு அரச உத்தியோகம் பற்றிய எண்ணங்கள். ஆனால் ஒரே தடவையில் 53,000 பேருக்கு நியமனம் கொடுத்த பிற்பாடு இன்னும் 2 லட்சம் பட்டதாரிகள் இலங்கையிலே குவிந்து போயிருக்கிறார்கள். இவர்களுடைய எதிர்காலம் என்ன? அரசாங்கம் இவர்களுக்கு என்ன வழியை காட்டுகிறது? அவருடைய அடுத்த படிப்பு பற்றி ஏதாவது வழிகாட்டல் இருக்கிறதா? அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் முயற்சி செய்யக்கூடிய நம்பிக்கை வழங்கப்பட்டிருக்கிறதா? அல்லது அவர்கள் தாங்களாக சொந்தக்கால நிற்கக்கூடிய ஒரு கல்வி முறை இந்த நாட்டில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? வெறுமனே புத்தக பூச்சிகளாக ஒரு பட்டங்களோடு அவர்கள் வெளியிலே வந்திருக்கிறார்கள். ஆகவே கல்விக் கொள்கை என்பது இதுதான் இருந்தால், இதுதான் இந்த நாட்டினுடைய கல்வியாக இருந்தால், மாணவர்களுடைய வளர்ச்சி என்பதும் அவர்களுடைய வாழ்வு என்பதும் அவர்களுக்கான எதிர்காலம் என்பதும் ஒரு பூச்சியமானதாகவே இருக்கும். தயவு செய்ததற்கான மாற்றங்களை யோசியுங்கள்.